ஒரு தொழிலாளர் எங்கே வேணால் வேலை செய்யட்டும், அவங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கப்பட்ட ஒரு தொழிலாளி கொரோனா நோய் தாக்கி இறந்தாலோ அல்லது எந்த வகையில் உயிரிழக்க நேரிட்டாலும் அவரது வாரிசுதாரருக்கு 6 லட்சம் ரூபாய் இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தொகையை இப்போ 7 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுபோல் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க அரிமா விழித்திரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க மறக்காதீங்க. அப்போ தான் அந்த சேனலில் வர்ற அனைத்து பயனுள்ள தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இடிஎல்ஐ ஸ்கீம் 1976 சிறிது திருத்தம் செய்து கெசட் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்ருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/4/2021. எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது ஊழியர்களின் வைப்பு இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம், இதுதான் திருத்தி அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆர்டரு. பாருங்கள், 6 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. இதில் குறைந்தபட்ச உத்தரவாத நன்மை 2.5 லட்சம் ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகளிலோ அல்லது கடைகளிலோ நிறுவனங்களிலோ பணிபுரிந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க இறக்க நேரிட்டால் இறந்த மாதத்திற்கு முந்தைய 12 மாதங்களில் ஊதிய உச்சவரம்புக்கு உட்பட்டு அவர் தொடர்ந்து பணிபுரிந்த இடமெல்லாம் கணக்கிட்டு மொத்த சராசரியில் 7 லட்சம் ரூபாய் வரை அவங்க குடும்பத்துக்கு உதவித்தொகை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பிஎஃப் கமிஷனுக்கு வர்ற புகாருக்கு 4000 ரூபா வரைக்கும் ஃபைன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த தொகையை 25000 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. மேலும் இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் திருத்தம் தொடர்பாக அனைத்து முதலாளி மற்றும் ஊழியர்களின் கவனத்திற்கு விளம்பரங்கள் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை திருத்தி அமைக்கப்பட்ட ஊழியர்களின் வைப்பு இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் 2021 என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஊழியரின் மாத ஊதியம் பேசிக்கு, டிஏ, ஆர்ஏ, கேஷ் வேல்யூ ஆஃப் ஃபுட் கன்செஷன் இவையெல்லாம் சேர்த்து அதிகபட்சமாக அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தாலும் 15000 ரூபாயை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுக்கு முன்னாடி 15,030 மடங்கு, அதாவது 15,000-ஐ 30 மல்டிப்ளை செஞ்சு வர்ற 4.5 லட்சம் ரூபாயோட போனஸ் 1.5 லட்சம் ரூபா சேர்த்து 6 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 15,035 மடங்கு, அதாவது 15,035 மல்டிப்ளை செஞ்சு வர்ற 5,26,000 ரூபாயோட போனஸு 1.25 லட்சம் ரூபா சேர்த்து 7 லட்சம் ரூபா தரப்படும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 17,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய சம்பளத்தை அதிகபட்சமாக 15,000 ரூபாயாக கணக்கிட்டு அதில் 35 பெருக்கி வர்ற தொகையில் 1.25 லட்சம் ரூபா சேர்த்து 7 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இடிஎல்ஐ ஸ்கீம் தொடர்பான தெளிவான விவரங்கள் அடங்கிய வீடியோ இந்த சேனலில் இருக்குது. என்ன அமௌண்ட்டு தான் 6 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக மாறி இருக்கு, மற்றபடி எல்லாம் சேம் தான். வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் தொடர்பான பிடிஎஃப், இதுக்கு முன்னாடி வந்த பிடிஎஃப் இதுதான். இப்போ இந்த ஜியோவில் ஒரு சில மாற்றங்கள் தான் செஞ்சுருக்காங்க. இடிஎல்ஐ ஸ்கீம் கவர்மெண்ட் ஆர்டரையும் தற்போது 2021 அப்டேட் செய்யப்பட்ட ஆர்டர் பிடிஎஃப் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.